கப்பலூர் வாகன ஓட்டிகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதை கண்டித்து கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு கிடையாது எனவும், வழக்கமாக நடைமுறையில் உள்ள வாகன கட்டணத்தில் இருந்து 50% கட்டணம் விலக்கு அளித்து உள்ளூர் வாகன ஓட்டிகள் 50% கட்டணம் செலுத்த வேண்டும் என சுங்கச்சாவடி நிர்வாகம் சார்பில் 2 நாட்களுக்கு முன் அறிவித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருமங்கலம் பகுதி வாகன ஓட்டிகள் இன்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தனது ஆதரவாளர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். தொலைவு பகுதியாக இருக்கிற இந்த கப்பலூர் டோல்கேட் 2010 விதிமுறைகளுக்கு முரணாக விதிகளை கடைபிடிக்காமல், முதலாவது விதி நிரந்தரமான பால கட்டமைப்பு உள்ள அந்த பகுதியினுடைய இறங்கு பகுதியிலே இந்த சுங்கச்சாவடி அமைந்திருப்பது முற்றிலும் சட்டத்துக்கு புறம்பானது. இரண்டாவது, நகராட்சி அதாவது திருமங்கலம் நகராட்சியினுடைய சேர்மன், முன்னாள் சேர்மன் அவர்கள் அந்த பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவில் அமைக்கக்கூடாது என்கிற அந்த விதிமுறைகளையும் அவர்கள் மீறி இந்த சுங்கச்சாவடியை அமைந்திருக்கிறார்கள். ஆகவே தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் பிரதிப்பித்தமையா எடப்பாடி அவர்களுடைய வழிகாட்டுதின்படி பொதுமக்களுடைய கோரிக்கைக்கிடங்க இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து பல கடிதங்களை அரசுக்கு கொடுத்தோம், தொடர்ந்து பல முறை அரசின் கவனத்துக்கு எடுத்து சென்றோம், சட்டப்பேரவையிலே சிறப்பு கவன ஈர்ப்பு கொண்டு வந்தோம். அரசு இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைத்த 3 மாதங்களிலே இதை அகற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு 3 ஆண்டுகள் வரை ஆகிவிட்டது, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட RB உதயகுமாரை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ராயப்பேட்டை துர்க்கையம்மன் கோவிலின் ராஜகோபுரத்தை தனிப்பட்ட முறையில் அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என அமைச்சர் சேகர்பாபு பேட்டியளித்துள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஆதி சென்ன கேசவ பெருமாள் திருக்கோயில் மரத்தேர் திருப்பணியை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராயப்பேட்டை துர்க்கையம்மன் கோயிலின் ராஜகோபுரத்தை தனிப்பட்ட முறையில் அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றும், மெட்ரோ பணி நடைபெற இருப்பதால் கோபுரத்தில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் ராஜகோபுரத்தை அப்புறப்படுத்த நிர்வாகம் கோரிக்கை வைத்தது என்றும், இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்ற உத்தரவுப்படி இந்து அறநிலைத்துறை செயல்படும் என்றும் தெரிவித்தார். அந்த ராஜகோபுரத்தை அகற்ற வேண்டும் என்பது எண்ணமல்ல. மெட்ரோ ட்ரெயினுக்குண்டான வரைபடங்களை தயாரிக்கின்ற போது அதற்கு கீழ் மெட்ரோ பணிகள் நடைபெற இருப்பதால், அப்படி மெட்ரோ பணிகள் ஆரம்பிக்கின்ற போது ஸ்திரத்தன்மை இல்லாமல் நிச்சயமாக கோபுரத்தில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் அதை அகற்றுவதற்கு நம்முடைய CMR-லிருந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் நீதிமன்றம் என்ன அறிவுரை சொல்லுகிறதோ, என்ன முடிவெடுக்கின்றதோ அதற்குட்பட்டு நிச்சயம் இந்த ஆட்சி CMR-ஆல் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை செயல்படும். திருச்சி ரயில் சந்திப்பில் 1.89 கோடி மதிப்புள்ள தங்கம் மற்றும் 15 லட்சம் ரொக்கம் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் திருச்சி ரயில்வே சந்திப்பில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னையில் இருந்து திருச்சி வந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த மதுரையைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் சந்தேகத்துக்கு இடமாக நடந்து கொண்டது கண்ட காவல்துறையினர் அவரை விசாரித்தனர். விசாரணையில் அவர் தனது பையில் வைத்திருந்த பல கோடி மதிப்புள்ள தங்கம் மற்றும் 15 லட்சம் ரொக்க பணத்தை கைப்பற்றினர். அதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒசூரில் மாநகராட்சி அதிகாரிகள் கடைகளில் நடத்திய அதிரடி சோதனையில் 1 டன் அளவிலான பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி நாமல்பேட்டை பகுதியில் உள்ள கடைகளில் மாநகர நல அலுவலர் டாக்டர் பிரபாகரன் தலைமையில் மாநகராட்சி அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் 1 டன் அளவிலான பிளாஸ்டிக் கவர்களை கைப்பற்றி கடை உரிமையாளர்களிடம் அபராத தொகையாக 1.18 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டது. மேலும் சிகரெட் பாக்கெட்டுகளில் புற்றுநோய் விழிப்புணர்வு புகைப்படங்களின்றி விற்கப்பட்ட சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டன. தொடர்ந்து பிளாஸ்டிக் கவர்களை விற்கும் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர்.
பணக்குடியை அடுத்த அண்ணா நகரில் கடன் தொல்லையால் தந்தை தனது இரண்டு குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்து தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை வள்ளியூரை அடுத்த பணக்குடி அண்ணா நகரை சேர்ந்த ரமேஷ் என்பவர் கொத்தனார் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி உமா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளிநாட்டில் வேலை செய்வதற்காக சென்றுள்ளார். இவர்களது இரண்டு குழந்தைகளையும் தந்தை பராமரிப்பில் இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் தனது மனைவியை வெளிநாட்டுக்கு செல்வதற்காக ரமேஷ் கடன் வாங்கியுள்ளார். கடன் தொல்லை ஒருபுறம் இருக்க தனது மனைவி வெளிநாட்டுக்கு சென்ற சோகத்தால் இன்று காலை ரமேஷ் தனது இரண்டு குழந்தைகளுக்கும் விஷத்தை கொடுத்து தானும் விஷம் அருந்தி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த பணக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.